சாரலின் இனிய வணக்கம். எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர் முருகனுக்கும் வணக்கம். சன்னதியின் அடுத்த காணொலியாக நீங்க வந்து சன்னதியில் அமைந்திருக்கக்கூடிய கடை தொகுதிகளை காணலாம். அதை உங்களுக்கு தேரோட சேர்த்து தந்திருந்தா பெரிய ஒரு காணொலியாக இருக்கும்போது தான் அதை தனியாக போடுறேன். இங்கே வந்து காவடிக்குன்னு சொன்னாலே சன்னதி தான் முக்கியமானது. அதில் சிறுவர்களும் அதிகமாக எடுக்கிறது காவடி என்பதால் சும்மா தோளில் வச்சு ஆடக்கூடிய காவடிகள், வாடகைக்கு எடுக்கக்கூடிய இந்த கடை தொகுதியை தான் பார்க்குறீங்க நீங்க. இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். அச்சுவலி நேற்று அச்சுவலியை சேர்ந்த புஷ்பாட் எனும் சிறுவனை அவருடைய தந்தையார் தவசிறுவன் தோறிய வண்ணம் உள்ளார். புஷ்பாட் எமது கலாமண்டத்துக்கு முன்பாக வந்து உங்கள் தந்தையார் தவசிறுவனை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அச்சுவலி நேற்று அச்சுவலியை சேர்ந்த ஒன்பது நாயனுடைய புஷ்பாட் எனும் சிறுவனை அவருடைய தந்தையார் நவசிறுவன் தயாரித்த நிலையில் எமது ஒழுங்கு காரியத்தில் தமது ஆலய சந்திக்குமாறு கற்றுக்கொள்கின்ற மடத்தோட சேர்ந்த மாதிரியான இருக்கிற கடை தொகுதி பகுதி. உன்வீதி பக்கத்து அளவாக்கா எக்கச்சக்கமான கடை இருக்கு. அதுக்கெல்லாம் போகவே முடியல. என்னன்னா தேர் இருப்பிடத்தை வந்து அடைந்த அப்புறம் சனம் வந்து கொண்டே இருக்கிறதால போக முடியல. அதனால உங்களுக்கு இஞ்சாலி பக்கம் உள்ள கடையில காட்டுவோம்னு வந்தேன். இஞ்சாலி பக்கம் உள்ள கடை பயம் குளிர்ச்சியா இருக்கு, அது ஒரு காஞ்சி போனமா இருக்கு. அங்காளி பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சனம் கொஞ்சம் குறைய காட்டலாம்.
எல்லாம் மடத்தில் வந்து அடியார்கள் அன்னதானத்துக்காக வரிசையில் நிற்கிறத நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு நாலஞ்சு பாத்திரம் எடுக்க போறேன். சின்ன விலை பாத்தீங்களா? என்ன பாக்குறீங்க பாருங்க, சொல்லி சொல்ல.
சன்னதி ஆலயத்தை சுற்றி இருக்கிற ஆலய சூழலில் வந்து ரெண்டு மூணு கடை தொகுதி இருக்குது. நாங்கள் வந்து பிள்ளையார் சன்னதி அந்த மடத்து கிட்ட உள்ள கடை தொகுதியை தான் பார்த்து நாங்கள் ஏதாவது மடம் ஒன்றுகளை போய் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் எல்லா மடத்துலேயும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வரிசைன்றது குறைவாக உனக்கு அப்படியே வாசலை பிடிச்ச மாயினிக்கு செனவென்னு போகிறான்னு தெரியலை. இருந்தாலும் போயிட்டு தான் போவோம். சொல்ல மாட்டேன் நான் கேனத்தனமா லைன் அனுப்பி கொண்டிருக்காங்க. வேற என்ன சொல்றது, ஒரு ஒழுங்கே இல்லை. வந்து அன்னதானம் முடிஞ்சுது.
ஒரு மாதிரி உண்டகால தொண்டை இருக்கும் உண்டுன்னு சரி சாப்பிட முடிச்சிட்டான். பரவாயில்ல சாப்பாடு மூன்று கறி சோறு. நாங்கள் வந்து இனி கிளம்பி போகலாம், கிளம்பி போயிருக்கலாம். இன்னும் பஸ் எவ்வளோ துன்பமாக இருக்குமென்னு சொல்லி தெரியலையே. என்னு சொல்லி சொன்னால் தொண்டமை நாட்டு பாலத்துக்கு மேலால் இப்போ மாக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறோம். பார்ப்போம் இந்தளத்துக்கு பஸ் கிடைக்கும். இந்த பிள்ளைகளை இனி சாப்பிட்டா அதுக்குள்ளே சென நெரிசலுக்குள்ள சக்தி எல்லாமே இருக்கும். போகலாம், அதையும் நீங்கள் ஒரு நான் பஸ் வரும்போதையும் காட்டுவோம் பாருங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அன்னதான மடத்தில். இதில் ஒரு மர நிழலில் வந்து இளைப்பாறி கொண்டிருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப வேணும். ஆனால் சனம் வந்து வந்து முடிகிறதா இல்லை. ரெண்டு பக்கம் போட்டு அகூரமாக வாரது போகிறது ரெண்டுமே சமனாக நடந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் போயிக்க அந்த பாலத்துக்கு மேலால் இருக்கிற பாதையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்து கொண்டே இருக்குது. நான் வந்து இந்த கடை தொகுதி அன்னதான மண்டபம் தொடர்பான இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். உங்களை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து நீங்களே நேரில் வந்து பங்கு பற்றி உணவருந்தி சென்ற மாதிரியான ஒரு பக்தி பரவச நிலையொண்டே எட்டி இருப்பீங்க இந்த காணொலி பார்க்குறதன் மூலம். வெளியில் நீ கேட்க அப்பாடா இதை விட திரும்பி ஓடலாமன்ற அளவுக்கு சீன்னு வறுத்து போயிட்டது. மூணு காரை சோறு தான் கோயில் சோறு எப்போவுமே வந்து அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் சன்னதியில் நான் இது முதல் முதல்ல சாப்பிட்றேன். 50 மேற்பட்ட மண்டபம் இருக்குது. ஆனால் ஒரு நாளும் நான் அதுக்கு முயற்சித்ததே கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ சனம் எத்தனை மடம் கிடந்தேன்னா அவ்வளோ சனம். இன்றைக்கு தான் பிள்ளைகளோடையும் சாப்பிட பிள்ளைகளும் முதல் முதலாக இன்றைக்கு தான் சாப்பிட்டுருக்கணும். சரி, நீங்கள் இந்த காணொலி தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பதிவு செய்து கொள்வதுடன் சன்னதி காணொலிகளை விரும்பக்கூடிய உங்களோட உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. வழங்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கோப்பியாகும். சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.